हाई எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் vlogs. ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட பேர் கௌசல்யா. நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்களும் என்னோட வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கேட்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு மேஜிக்கல் ஜெல், அதாவது நான் ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஜெல் வந்து நானே வீட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த ஜெல் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா நான் அப்போ அந்த வீடியோஸ் போட்டப்போ நான் சொல்லிட்டு இருந்தப்போ ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்காக வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணேன், அது வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதனால தான் வந்து போட லேட் ஆயிடுச்சு, சாரி. அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா இதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கு பதிலாக அது, அதுக்கு பதிலாக இது இப்படி பண்ணால் இருக்கும், அப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம நிறைய வந்து ஐன்ஸ்டீன் கணக்காக யோசிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஸ்கின்னுக்காக நம்மளே ஒரு ஜெல் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கையில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த ஜெல் வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வந்து எடுத்து அது ஃபஸ்ட்டு தண்ணி கழுவி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ காட்டன் கிளாத்தாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. அந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் வந்து இதை போட்டுட்டு நல்லா இறுக்கி வந்து டைட்டாக கட்டிடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு அதை வந்து நீங்கள் ஏதாவது கொடியிலையோ துணி காயப்படுற கொடியிலையோ இதுலையோ வந்து நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருவேன். ஸோ மொதல் நாள் சாயந்தரம் வந்துட்டு இதை நீங்கள் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு நல்லா வந்து முளைச்சி அந்த உள்ளேருந்து அந்த துளிர்லாம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டான கண்டெய்னர் போடுங்க, அப்போ தான் வந்து எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் ஓரமாக வச்சிட்றேன், அண்ட் அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே முளைச்சிருக்கும், ஒரு நாள் நீங்கள் வச்சினாலே முளைச்சிரும். ஸோ பாருங்கள் சூப்பராக முளைச்சிருக்கு, குட்டி குட்டியானு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அழகாக முளைச்சி வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி வைக்கிறோன்னா நீங்கள் நார்மலாக வெந்தயம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு யூஸ் பண்ணுற வெந்தயத்துக்கு 3 மடங்கு வந்து சக்தி அதிகம். ஸோ அதோடய பவர் வந்து நமக்கு எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு காய வச்சிடலாம். இந்த வெந்தயம் வந்து ஒரு நாள் அல்லது 2 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு காஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் ஆயிருக்கு காயறதுக்கு, இந்த மாதிரி நல்லா குறை குறன்னு இருக்கணும். ஸோ நம்ம எடுத்து போடும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும், அதாவது குறை குறன் இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக வந்து அடிச்சிடக்கூடாது, உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குறை குறன்னு பவுட்ராக தான் இருக்கணுமே தவிர நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது, அப்போ தான் இதோட எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சில்வர் பாத்திரம் மாதிரி நீங்கள் கிண்ணியோ பாத்திரமோ எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1 வாரத்துக்கு தேவையான ஜெல்னால நான் 30 ml தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும், அப்போ 50 ml தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய 30 ml வந்து நான் சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 50 ml எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று போட்டு 1 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சள் தூள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து வேறு லெவலில் வந்து க்ளோவிங் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் ஒயிட்டன் பண்ணுறதுல அந்த காலத்து பாட்டி முறைப்படி வந்து நம்ம ஃபேஸ்க்கு மஞ்சள் போடணுங்கிறது வந்து நம்ம பழகிட்டு வரோம் இல்லைங்களா. எக்ஸஸாக இருக்க பவுடர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய வெந்தயம் போட்டு நீங்கள் முளைக்கட்டி வச்சு நிறைய போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஸோ சின்ன பாத்திரமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஹீட் ஆயிரும். நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நிறைய வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் நல்லா அதை கிண்டிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஜூஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து கீழே வந்து நமக்கு இறங்கிரும்.
ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் வர அளவுக்கு தான் வந்து நான் இதை கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ 30 ml வந்து 2 டீஸ்பூன் வரும். நீங்கள் வந்து அதிகமாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்கான ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போட்டதுக்கு எனக்கு 2 டீஸ்பூன் வந்துடும். ஸோ அலோவேரா ஜெல் இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் இந்த வீடியோ வந்து டிலே பண்ணதுக்கேன்னு. ஸோ பியூரான நல்ல அலோவேரா ஜெல் வேணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து அலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல்லுக்கு வந்து 2 டீஸ்பூன் ஜூஸ் ஊற்றணும். அதே மாதிரி 2 விட்டமின் E கேப்சூல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக 1 வாரத்துக்கு மட்டும் நான் செஞ்சுருக்கேன். இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் செஞ்சுக்குவேன். நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 15 நாள் தான் இதோட வேலிடிட்டி. ஸோ ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் 15 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 4 ஸ்பூன் அலோவேரா ஜெல், 4 ஸ்பூன் அந்த ஜூஸ், அதே மாதிரி 4 விட்டமின் E கேப்சூல் வந்து நீங்கள் போட்டுக்கணும். சாரி, விட்டமின் E கேப்சூல் போட்டது வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ 2 விட்டமின் E கேப்சூல் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தரோபா சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். நல்ல ஜெல் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு செஞ்சப்போ ஒரிஜினல் அலோவேரா ஜெல் போட்டேன். அது வந்து அதோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 நாள் தான் வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கனால நம்ம 1 வாரம் 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு இருக்குது அப்படின்றவங்களும் ஃப்ரிட்ஜ் இல்லைன்றவங்களும் ரெண்டு பேருமே இதை வந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் 1 வாரத்துக்கு வேணுங்கிறத செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஜெல் வந்து நல்ல ஸ்மூத்தாக நீட்டாக இருக்குது. இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணி இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜெல் வந்து 7 நாள் வந்து நைட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், உங்கள் ஸ்கின்ல வந்து சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும் வெறும் 7 நாளில். ஸோ இப்போ இந்த ஜெல் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜெல் எடுத்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்திங்கனாலே போதும், இந்த அளவுக்கே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு உங்களோட நெக்கில், உங்களோட நோஸில் எங்கெங்கே உங்களுக்கு டாட் வேணுமோ அங்கேயில் போட்டுக்கோங்க. மறக்காமல் கழுத்துக்கும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 20 seconds உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிரும். இது நைட்டு வந்து நீங்கள் இதை போட்டுட்டு தூங்கிக்கலாம். நைட் ஜெல்லாக இதை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இதை போட்டுட்டு ஒரு 1 hour கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்கின் வந்து அப்படியே பிரைட்டாக இருக்குது. ஸோ ஒரு 1.5 மணி நேரத்தில் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இவ்வளோ பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு தேவையான ஒரு ஜெல் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப பியூரான டிஐஒய் ஜெல் தான் இது. ஸோ இது ஒரு மேஜிக்கல் ஜெல்னே சொல்லலாம். ரியலி இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 3 நாள் தொடர்ந்து இது போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.